இந்திய சவுத் ஆப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்காவை 83 ரன்களுக்கெல்லாம் சுருட்டி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா 50 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 326 ரன்கள் எடுத்த நிலையில சவுத் ஆப்பிரிக்க டீம் 27.1 ஓவருக்கு வெறும் 83 ரன்கள் மட்டுமே எடுத்து எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்தாங்க. இந்த போட்டியில இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ பாராட்டாதவங்களே கிடையாதுங்கிற சொல்லும் அளவுக்கு இந்தியன் டீம் ஒட்டுமொத்தமா சிறப்பா விளையாடி இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நம்பி தங்களுடைய பிராண்டின் வர்த்தகத்தை பல மடங்கு உயர்த்த வேண்டும்ங்கிற திட்டத்துல இப்ப பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கானுக்கு எதிராக இந்தியாவின் மாபெரும் வெற்றியின் மூலமா விளம்பரதாரர்கள் சுமார் 29 கோடி ரூபாய் மதிப்பிலான விளம்பர வருவாயை இழந்திருக்க கூடும். காஷிஷ் என்பவர் லிங்க்டின் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு. இது என்ன கணக்குன்னு பாக்கலாம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு அதிகப்படியான பார்வையாளர்கள் இருக்காங்க. இதை அடிப்படையா கொண்டுதான் பல முன்னணி பிராண்டுகளும் விளம்பரதாரர்களும் தங்களுடைய பணத்தை குவிச்சு இந்த போட்டியின் தொடக்கம் இடையில முடிவில் என ஒவ்வொரு ஓவர் முடிவின் போதும் கூட விளம்பரத்தை காட்டி பிராண்டிங் பண்ணிட்டு வராங்க. ஆனா கிரிக்கெட் போட்டி சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் என்பதை பலரும் கணக்கிடுவது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மேட்ச் தான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான போட்டியும் கூட. சொல்ல போனா இந்தியாவுக்கு எதிரான எல்லா போட்டிகளும் கொஞ்சம் வேகமா தான் முடிஞ்சிருது. ஒட்டுமொத்தமா 50 ஓவருக்கு பார்க்கும் போதும் 200 நிமிஷம், இதுல ஒரு ஓவருக்கு 4 நிமிஷம். இதுல ஐசிசி விதிமுறைகளுக்கு உட்பட்டு 3 முக்கிய பிரேக்குகளுக்கு மத்தியில தான் விளம்பரம் செய்ய முடியும். ஒவ்வொரு ஓவருக்கும் இடையே கொடுக்கக்கூடிய பிரேக்குங்கிறது 30 நொடி. இது 50 ஓவருக்கு கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1500 நொடி. இதே போல ட்ரிங்க்ஸ் பிரேக் பார்த்தோம் அப்படின்னா 150 நொடி. அப்படின்னா 50 ஓவருக்கு அதை கணக்கிடும் போது 300 நொடி. மேலும் விக்கெட் விழுந்துச்சுன்னா அடுத்த பேட்ஸ்மேன் வருவதற்கு 60 நொடி இடைவெளி கொடுக்கப்படும். இதுல சராசரியா 5 விக்கெட்டுன்னு கணக்கிட்டால் கூட ஒட்டுமொத்தமா 300 நொடி கொடுக்கப்படும். அப்படின்னா 1500 + 300 + 300 என ஒட்டுமொத்தமா சேர்த்து 2100 நொடி. அதாவது ஒட்டுமொத்தமா 35 நிமிஷம் விளம்பரம் செய்வதற்கான கால அவகாசம் ஒரு இன்னிங்ஸின் போது கொடுக்கப்படும். வருவாய் அளவீட்டை இது கூட ஒப்பிட்டு கணக்கிட்டு பார்க்கும்போது 2023 உலகக்கோப்பை போட்டிகளின் விளம்பர நிலையை பார்த்தா 10 நொடி விளம்பரம் செய்யறதுக்கு 30 லட்சம் ரூபாய் என சந்தையில கிடைக்கக்கூடிய தரவுகள் சொல்லுது. இந்த நிலையில இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டியில 27th ஓவர்லயே போட்டி முடிவடைஞ்ச காரணத்தினால 23 ஓவர்ல இருக்கக்கூடிய விளம்பர ஒளிபரப்பு பாதிக்கப்பட்டு இருக்கு. இதனால விளம்பரதாரர்கள் 50 ஓவர் மேட்ச்ல சுமார் 46% விளம்பர வாய்ப்புகளை இழந்திருக்காங்க. 210 நொடியில 46%னா 966 நொடிக்கான விளம்பரம் செய்யும் வாய்ப்புகள் இப்ப வீணாகி இருக்கு. இத 10 நொடிக்கு 30 லட்சம்னு கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 28.98 கோடி ரூபாய் மதிப்பிலான விளம்பர வருவாய் வீணாகி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இது விளம்பரதாரர்கள் மற்றும் ஒளிபரப்பாளர்களுக்கு தான் வருவாய் இழப்பு. இதனால பிராண்டுகளுக்கு நிதி இழப்பு என்கிற அர்த்தம் கிடையாது என்பதையும் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த விளம்பரங்கள் மூலமா பிராண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய வர்த்தகம் பாதிக்கப்படலாம். இந்தியாவோட பிரம்மாண்ட வெற்றியில இப்படி ஒரு சோக கதையும் இருக்கு.